எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் என்ன வண்டி சேல்ஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்னிவன் தான் வந்து சேல்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா வண்டி தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம சைடில் எதனா வண்டி சேல்ஸ்க்கு இருந்தாலும் அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வரும். ஸோ அதனால் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டியோட டீட்டெயில், இன்டீரியர், அவுட்டு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாமே வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸோ ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2009 மாடல் ஆம்னிவேன். நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக் டைப் வெஹிக்கிள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிஎஃப் இன்ஜின் தான், எலக்ட்ரானிக் டைப்பு. ஸோ வண்டி இன்ஜின் தெளிவாக இருக்குது, 100க்கு 100. ஸோ 2009 மாடல், 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 24 முடி கரண்ட்டு. இன்சூரன்ஸ் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் சம்திங் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் நம்பர் போட்டிங்க அப்படின்னா வண்டியோட டீட்டெயில் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வண்டி இன்ஜின் எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்றா வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் ப்ளூ சில்வர் ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது. பம்பரு, கேரியரு, ஸோ வீல் கப்பு அதெல்லாம் ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரும் காமிக்கிறேன். ஸோ இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இன்டீரியர் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது செட்டு. ஸோ கீழே இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அடி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ரெண்டு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியில் ஒயரிங் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. சப்பர்சல் லைட்டு, இண்டிகேட்டரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஒர்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. ஸோ வண்டி நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பின்னாடிலாம் எப்படி இருக்குது பிளாட்ஃபார்ம் அதெல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். ஸோ நம்ம கேமரா ஃப்ளாட்டு சரி போக்கிங்களா, இப்போ தெளிவாக இருக்குது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பெட்ரோல் வந்து கேஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வண்டியில் மீட்டர் செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. பெட்ரோல் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் ஸ்பீடோ மீட்ரு, ஸோ இது வந்து அந்த ரேடியேட்டரு பாயிண்ட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து, சாக்ஸ், எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்குது. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி இன்ஜின் சைடெலாம் நம்ம பார்த்துருப்போம். எஃப்சி இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டு. இது பின்னாடி பேக் சைடு. ஸோ உள்ள இன்டீரியர் சீட்டு அப்பல்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிளாட்ஃபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்க பிளாட்ஃபாரம் எல்லாமே வந்து தெளிவாக தான் இருக்குது. செல்ஃபு எல்லாமே, பேட்டரியில் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தெளிவாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வண்டியோட மெயினி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மெட்டாலிக் ப்ளூ சில்வர் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ எங்கேயும் பெயிண்ட் ஃபேடு அது மாதிரிலாம் இல்லை, வண்டி தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் இருக்குது. ஸோ டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்னி கிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இருக்குது. ஸோ கஸ்டமர் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுல் கிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்குது. ஸோ வண்டியில் ஒரே ஒரு சின்ன ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வீடியோவில் காமிச்சிடலாம். ஸோ வண்டியில் லெஃப்ட் சைடு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளாட்ஃபாரம் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அது மட்டும் வேலை பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வீடியோவில் சொல்லிடலாம். ஸோ மற்றபடி வண்டியில் எதுவும் வேலை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இன்ஜின் சைடு வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 இருக்குது. ஸோ அது உங்கள் சைடு மெக்கானிக் கூட்டு வந்தீங்கனாலும் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தெளிவாக இருக்குது. எதுவும் வேலை குறை அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வண்டியிலே ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பம்பரு, அதுக்கப்புறம் கேரியரு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட அட்டாச்மெண்ட்டாக வந்துடும். ஸோ வண்டி இன்ஜின் சைடு தெளிவாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வண்டியில் ஒயரிங் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வண்டிக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,65,000 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா ரேட் ஃபைனல் பண்ணி எடுத்து தரலாம். வண்டி பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி சைடு வந்து பார்த்திங்கன்னா வண்டி பார்க்கணும். பவானிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பருவாச்சி அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் முன்னாடியே காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுங்க. இல்லை வண்டியோட டீட்டெயில்ஸ் அதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ வண்டியோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
ஓகே, நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா வண்டி வேணும்னாலும் சரி, இல்லை உங்களோட வண்டி சேல் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த குரூப் மூலிமா நீங்கள் வந்து பை அண்ட் சேல் வந்து பண்ணிக்கலாம். மறக்காம ஜாயின் பண்ணிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஒரு கார் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்பா. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.